MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme-Based Resort Villa Plots ECR. மாதம் 10,000 வரை Assured Rental Income. Lifetime Free Stay at Resort. 30-க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். Contact 766-700-8999. 4th ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் 4th ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் பரந்தூர் விமான நிலையம் அமைவதை எதிர்த்து ஏகனாபுரம் கிராம மக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராடிக்கிட்டு இருந்த கிராம மக்கள் மேலே வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிகளா, அது உங்கள் 4th ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. சென்னையில் ஏற்கனவே மீனம்பாக்கத்தில் ஒரு விமான நிலையம் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு விமான நிலையம் தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு தலைநகரான சென்னைக்கு தேவை. ஏன்னா போக்குவரத்து இன்னுமே வந்து எளிமையாகும், நிர்வாக ரீதியாக ஏற்றுமதி இறக்குமதி ரீதியாக நமக்கு இது ரொம்ப தொழில் வாய்ப்புகளுக்காக இது தேவைப்படுகிறது அப்படின்னு அரசு சார்பில் ஏற்கனவே இதுக்கான பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு பரந்தூரை தேர்வு பண்ணி பரந்தூரில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், விவசாய பூமி, ஆறு, ஏரி இப்படின்னு எல்லா விதமான இயற்கை வளங்களையும் முற்றுமுழுதாக நிராகரித்து அழித்து தான் அது மேலே வந்து விமான நிலையம் கட்ட போகிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைவதை எதிர்த்து தொடர்ந்து அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட 700 நாட்களுக்கும் அதிகமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. எதற்காக? எந்த ஊரில் தயவு செய்து இந்த விமான நிலையத்தை கொண்டு வராதிங்க, இந்த விமான நிலையம் அமைப்பதன் காரணமாக எங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகிறதில்லை, எங்களுடைய தொழில் பறிபோகும், எங்கள் விவசாயம் பறிபோகும், எங்கள் வாழ்வாதாரம் பறிபோகும், எங்களுடைய இருப்பிடம் பறிபோகும், ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வாழ்நாளையே நாங்கள் வந்து அழித்துக்கொள்வதற்கான எல்லா விதமான விஷயங்களையும் வந்து கொண்டு வந்து சேர்க்கும், அதனால் இந்த இடத்துல இந்த விமான நிலையம் வர வேண்டாம் அப்படின்னு 700 நாட்களுக்கும் அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் உயிரை துச்சமென மதித்து போராடிக்கிட்டு வராங்க. ஆனால் அந்த மக்கள் சமீபத்தில் இன்னொரு முக்கியமான படத்தில் இறங்கினாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியாச்சுங்க. புதிய விமான நிலையத்தால் முழுமையாக அழிய போகிற ஏகனாபுரம் கிராமத்தினுடைய நிலங்களை எடுப்பதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து 750 நாட்களுக்கும் மேலாக இந்த திட்டத்தை எதிர்த்து அந்த பகுதி மக்கள் போராடிக்கிட்டு வராங்க. நீர்நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய பேராபத்து குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவினுடைய அறிக்கை இன்றைய தேதி வரைக்கும் இன்னும் வெளியாகவே இல்லை. அந்த அறிவிப்பே கண் துடைப்பு போல் மாறிவிட்டது. வேளாண் நிலங்களையும் நீர்நிலைகளையும் காக்க வேண்டுமென்றால் இந்த திட்டத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் அப்படின்னு பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையோடு சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா, தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை தமிழ்நாடு அரசு, அதற்கு கீழே தான் தமிழ்நாடு தொழிலியல் நோக்கங்களுக்கான நில எடுப்பு சட்டம் 1997 பிரிவு 3(2)-ன் கீழாக நில எடுப்பிற்கான முதல் நிலை அறிவிப்பு விளக்கம் கோரும் நோட்டீஸ் அப்படின்னு போட்டு ஒட்டுமொத்தமாக ஏகனாபுரம் கிராமம், ஒட்டுமொத்த ஏகனாபுரம் கிராமத்தையும் குறிப்பிட்டு எந்தெந்த நேரத்தில் இதற்கான விசாரணை நடைபெறும், எந்த டைமில் நடைபெறும், எந்த நாளில் நடைபெறும் அப்படின்னா குறித்து போட்டிருக்கிறாங்க. இது போடப்பட்டது தான் வந்து வெளியில் வந்த உடனடியாக, குறிப்பாக தினத்தந்தி நாளிதழையும் வந்து அந்த காலமில் போட்டிருப்பாங்க இல்லையா, நாங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள், தினத்தந்தி நாள் அதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, செய்தித்தாளில் வரும். ஸோ இப்படியாக போடப்பட்ட அறிவிப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரானது. மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிறதையும் தாண்டி இயற்கைக்கு எதிரானது. இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயத்தை எப்படிங்க ஒரு மாநில அரசு செயல்பட முடியும், செலுத்த முடியும் அப்படின்ற கேள்வியை தான் பூவுலக நண்பர்கள் அமைப்பு வந்து கேள்வி எழுப்புறாங்க. எனவே இந்த அறிவிப்பு வெளியான பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகனாபுரம் கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிலம் எடுக்கும் அறிவிப்பு வெளியான பிறகு அந்த அறிவிப்புக்கு எதிராக உடனடியாக அங்கே வீடுகளில் இருந்தவங்கெல்லாம் உடனடியாக தெருக்களுக்கு, ஏன்னா அவங்க இந்த போராட்டத்தை ஒரு ப்ராசஸ் மாதிரி வச்சுருக்கிறாங்க, ஒரு வேலையாக வச்சுருக்கிறாங்க போராட்டம் பண்ணுறத. இந்த அறிவிப்பு வெளியான உடனடியாக அவரவர்கள் வீட்டில் இருந்தவங்களாம் வெளியில் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தெருக்கள் இறங்கி ஆரம்பிச்சிட்டாங்க, சாலைகளை நிரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியாக அந்த கிராம மக்கள் பண்ண உடனடியாக அந்த கிராம மக்கள் மீது, போராடிய மக்கள் மீது போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏகனாபுரம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த நிலம் எடுக்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியானதிலிருந்தே போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. எனவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் போராடவே முடியலன்னா நாங்கள் அனைவரும் சேர்ந்து தற்கொலை செய்து கொள்வோம், நாங்கள் எங்களை நாங்களே அடித்துக்கொள்வோம், மாய்த்துக்கொள்வோம் அப்படிங்கிற இதில் வந்து பேசியிருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து மிகவும் வருந்தத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து சொல்லுது. காரணம் என்ன? இதே திமுக அரசு, திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசு, எட்டு வழிச்சாலையாக இருக்கட்டும், மீத்தேன் ஈத்தன் எடுப்பு திட்டமாக இருக்கட்டும், இதே போன்ற விமான திட்டங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல், இயற்கையை அழிக்காமல், விவசாய வேளாண் நிலங்களை பறிகொடுக்காமல் எப்படியெல்லாம் செயல்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா எட்டு வழிச்சாலையை முற்று முழுதுமாக நிராகரித்தாங்க, தடுத்து நிறுத்துவோம்னு சொன்னாங்க, மதுக்கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க. இது போன்ற பலவிதமான வாக்குறுதிகளை அளித்து விட்டு, அள்ளி கொடுத்து விட்டு, இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போராடும் போது அந்த மக்களின் மீதே வழக்கை போடுவது என்பது எவ்வளவு ஒரு மோசமான செயலாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்கும் எழுகிறது. சாதாரண மக்கள், விவசாய கூலி மக்கள், கூலி தொழிலாளிகள், ஏழை மக்கள், பாட்டாளிகள், அந்த நலன்தான் அவங்களுக்கு சோறு போடுது, அந்த நலன்தான் அவங்க விவசாயம் பண்ண வைக்குது. அவ்வளவு ஏரிகள், அவ்வளவு நிலங்கள், அந்த பகுதி மக்கள் எப்படி விவசாயம் பண்ணுறாங்கிறத பார்க்கும்போதே நமக்கு தோணுது. அவ்வளவு வீடுகள், பல்லாண்டு காலமாக அங்கேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இருந்துகிட்டு இருக்கவங்க, அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்முடைய ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் சார்பாகவும் போய் பேட்டி எடுத்திருந்தோம். அந்த பேட்டியில் அவங்க சொல்ல சொல்ல வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள். நாங்கள் 10 வருஷமாக இருக்கேன், கல்யாணம் ஆகிட்டு 10 வருஷமாக இருக்கேன் இந்த ஊரில். நான் இப்போது நான் இங்கே வந்துட்ட பிறகு இங்கே நிறைய ஏரி குளம், நிறைய இயற்கை சூழ்நிலை தான், அங்கே ஃபுல்லாகவே பயிர் தான் வைப்பாங்க, விவசாயம் தான் பார்ப்பாங்க. இப்போ நடுவில் ஒரு 4-5 வருஷமாகவே ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு 3 வருஷமாக இது ரொம்ப தீவிரமடைஞ்சு இந்த ஏர்போர்ட் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி இது வந்துச்சு அப்படின்னா இருக்கிற எங்கள் ஊரில் மட்டுமே 3 ஏரி இருக்குது, இருக்கிற 20 கிராமங்களில் ஒரு ஒரு ஏரின்னு பார்த்தா கூட மொத்தம் வந்து ஒரு 13-14 ஏரிக்கு மேலே சேர்த்து செம்பரமாக்கம் ஏரியில சேர்த்து இது பொத்தேரி வழியா போயிட்டு கடல்ல கலக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அப்பவே இதை நம்ம அழிச்சோம் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து பாத்தீங்களா புயல், அதெல்லாம் வந்து புயலே இல்ல, சென்னை வந்து பாதி கூட முழுகல, இது மொத்தத்தையும் அழிச்சு இங்கே வந்து நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா, ஏர்போர்ட் கட்டிட்டோம் அப்படின்னா முழு சென்னையே முழுகினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சென்னை தான் அதனால பாதிக்கப்பட போகுது. கண்டிப்பாக சென்னை முழுசாக முழுகிடும். ஏன்னா வந்து மதுரை அந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல இப்போது எப்பவுமே பாதிக்கப்படாத, தஞ்சாவூரில் கூட இப்போ பாதிக்கப்படுறது காரணம் என்னென்னா அந்த பக்கம் ஏரியெல்லாம் துத்து தான் இப்போ வந்து நீதிமன்றங்கள் அதெல்லாம் கட்டி இது பண்ணிட்டாங்க. எப்பவுமே பாதிக்கப்படாத தஞ்சாவூரில் கூட இப்போ முழுகி போச்சு. இதே மாதிரி இந்த இருக்கிற எல்லா ஏரியும் நம்ம அணைச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகும்? ஸ்ட்ரைட்டாக அங்கே ஊருக்குள்ளே தான் போகும். அதோட பாதையை தான் நம்ம இங்கே தடுத்து இப்போது கட்டிடங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது அடைச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் சென்னையுமே வந்து முழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த இடத்துல முன்ன எங்கள் ஊர் ஆளுங்க வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க, என்னென்னா வருஷத்துக்கு நாங்கள் வந்து ஒரு நெல் விளைச்சல்னு பார்த்தா 1 ஏக்கருக்கு 20 மூட்டைன்னு எடுத்துக்கிட்டா கூட நம்ம இங்கே 1200 ஏக்கருக்கு மேலே விளைநிலங்கள் மட்டுமே போகுது, 3000 ஏக்கர்கிட்ட வெறும் விளைநிலங்கள் மட்டும். இங்கே இந்த மாதிரி வேஸ்ட்லேண்ட் சொல்ல வெட்லான்னு சொல்லலை, வெறும் விளைநிலங்கள் மட்டுமே 3000 ஏக்கருக்கு மேலே கிட்டே போகுது. அப்படி போச்சு அப்படின்னா அதாவது 1 மூட்டை நெல்லுக்கு 30 பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம அந்த 3000 ஏக்கருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 மூட்டை அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு 30,000 பேருக்கு மேலே இருக்கிற சாப்பாடு நம்ம வந்து தடுக்க போகிறோம். அந்த சாப்பாடு நம்ம தடுக்க போகிறோம்னா இது போக போக எல்லா விளைநிலங்களும் இந்த மாதிரி அழிச்சிட்டே வந்தாங்கன்னா பின்னாடி நம்ம வந்து டேப்லெட் மட்டும்தான் சாப்பிட்ற நிலைமையே வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இங்கே இருக்கிற 3/4 பேருக்கு வந்து விவசாயம் மட்டும்தான் தெரியும். வானம் பார்த்த பூமி தான், மழை பெஞ்சுன்னா அதை தேக்கி வச்சு 2 போகம் 3 போகம் நெல் விளையும். எங்களுக்கு எந்த ஒரு இதில் கொரோனா டைமில் கூட நாங்கள் யாருடைய அனுமதி எங்களை கேட்கலையே, நாங்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு எங்களுக்கு தேவையான உணவு நாங்களே இது பண்ணிக்கணும், யாருடைய கையும் ஏந்தலாம் நாங்களே இது பண்ணுறோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து விவசாயம் தான் முக்கியமான தொழிலே தவிர எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது, விவசாயம் தான் எங்களுக்கு. அதனால் இங்கே ஏர்போர்ட்டு தேவையில்லை. எவ்வளோ இடம், திருப்பூரில் 5000 ஏக்கர் தரிசன நிலம் இருக்குது, அந்த இடத்துல விமான நிலையம் வைக்கணும். தரிசன நிலம் எவ்வளோ இடம் இருக்குது? விவசாயத்தை அழிச்சு தான் வளர்ச்சி வளர்ச்சின்றாங்க. என்ன வளர்ச்சி? விவசாயத்தை அழிச்சு இது விமான நிலையம் அமைக்கிறதுனால அது வளர்ச்சியா? வளர்ச்சி கிடையாது. இவ்வளோ பேர் குடியிருக்கோம், இவ்வளோ வீடு வாசல், முதல் முதல் குடிசை வீட்டில் இருந்தோம், இன்றைக்கி எல்லாம் ஒரு நிம்மதியாக மேத்தே வீடு மாடி வீடு கட்டி வாயிற சமயத்தில் இந்த வந்து ஏரி குளம் குட்டங்களை இப்போ தச்சமே வந்த வெள்ளத்திலே ஒரு நாள் மழைக்கே சென்னையே 1 வாரம் ஏர்போர்ட்டில் விமானமே போகல. ஆமாம், இந்த இடத்துல அமைச்சாங்கன்னா 14 ஏரிங்க, மொத்தம் 63 குட்டை ஓடை உழவுது,
மொத்தமே அவங்க ஓடுதளம் போட்டு மொத்தம் ஓடையில் போட்டுருக்காங்க, ஏரி மேலே போட்டிருக்காங்க. இதை ஓடுதளம் இந்த தண்ணி மொத்தம் நிரப்பி ஏரிங்க நிரம்பி போனாவே சென்னை தத்தளிக்குது. இந்த மற்ற ஏரியும் ரொம்பிட்டா ரொம்ப அதை அப்படியே மொத்தம் மட்டை அடிச்சாங்கண்ணா, மெட்ராஸ் வந்து பூந்தமல்லி வரைக்கும் நீரில் மூழ்கிடும். கடல் மட்டும் கண்டிப்பாக பூந்தமல்லி, மெட்ராஸ் இருக்கா தலைநகரம் தமிழ்நாட்டின் தலைநகர் மெட்ராஸே காலியாகும். கண்டிப்பாக பூந்தமல்லி வரைக்கும் கடல் மட்டம் தான் வரும். தண்ணி வந்து இவ்வளோ தண்ணி தேங்கி போகும்போதே இவ்வளோ இது இருக்குது. ஆனால் நீ இந்த ஏரி குளங்களை குட்டங்களை தூத்திங்கன்னா பூந்தமல்லி வரைக்கும் விமான நிலையில் மெட்ராஸே மூழ்கிடும். கண்டிப்பாக பரந்தூரில் விமான நிலையம் நீர் ஓட்டமே இது தான், மேற்குலேருந்து கிழக்க போகிறது இது தான் ஓட. இந்த இடத்துல வந்து விமான நிலையம் அமைச்சா மெட்ராஸ் இருக்காது கண்டிப்பாக. ஏர்போர்ட்னு சொன்ன உடனே ஒரே ஒரு நாள் மழை சென்னையில் மட்டும்தான் பெஞ்சுது. அந்த ஒரு நாள் மழை நாங்களாம் எங்கள் ஏரி குட்டம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, மெந்து போயிருங்க. நேற்றுக்கு அவன் மற்றபடி காலையை போட்டிருப்பான். ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் சனார் இருந்திருப்போம், நாங்கள் தான் இருந்திருப்போம், அவங்களாம் மொத்தமாக செத்து போயிருப்பான். ஏர்போர்ட் அமைச்சானா இந்த இடத்துல சென்னை காலி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தண்ணி அதிகபட்சமான தண்ணி உற்பத்தி ஆகிற வலைய வருவான தண்ணி எந்த ஏரியா தான், இந்த ஏரியா பார்த்தீங்க பள்ளமான பகுதி, ஓடை அதிகம், குட்டை அதிகம், குளங்கள் அதிகம். அரசு நம்பி நாங்கள் வாழலை, ஏரி குட்டை கடவுளாக பார்த்து மழை பெய்யும் தண்ணி தான் நெல் உற்பத்தி பண்ணி என்ன வரைக்கும் 200 மூட்டை நிலம், என் வயசு 200 மூட்டை, எனக்கு 70 வயசாகுது, நான் 200 மூட்டை நிலம் இருக்கிறேன், 200 குடும்பம் நான் சோறு போடுறேன்ல, அரசாக சோறு போடுது, அதை நான் உற்பத்தி பண்ண முடியுமா? இதே இந்த மந்திரி விவசாயம் பண்ண முடியுமா? எவ்வளோ செலவாகுது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எங்கே போய் பிழைக்க முடியும்? இப்படியாக அமைதியாக போராடக்கூடிய மக்களின் மீது வழக்குகளை புனைவது என்பது மக்கள் மீது செலுத்தக்கூடிய அரச பயங்கரவாதம் இல்லையா, மக்கள் மீது செலுத்தக்கூடிய வன்முறை இல்லையா? இதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், இயக்கத்தின் தலைவர்கள், செயற்பாட்டாளர்கள் தங்களுடைய கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக அறிக்கை விட்டுருக்கிறாரு. நில உரிமையை காக்க போராடும் ஏகனாபுரம் மக்கள் மீது பொய் வழக்கு புனைவதை திமுக அரசு கைவிட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 765 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து போராடி வரக்கூடிய மக்கள் மீது திமுக அரசு பொய் வழக்கு புனைந்து மிரட்டுவது கொடுங்கோன்மையாகும்னு சொல்லி பதிவு பண்ணுகிறார். விளை நிலங்களை அழிக்கும் திட்டங்களை தொடர்ந்து மக்கள் எதிர்த்து வரும் நிலையில் எதிர்கட்சியாக இருந்தபோது மக்களோடு நிற்பது போல நாடகமாடிய திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அடக்கி ஒடுக்குவது வாக்களித்த மக்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. மக்களாட்சி, கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை குறித்தெல்லாம் மேடைக்கு மேடை பேசும் திமுக புகழ்பாடிகள் என்ன இதற்கு பதில் கூறப்போகிறார்கள்? இதுதான் திராவிட மாடலா? இதுதான் சமூக நீதியா? எனவே தமிழ்நாடு அரசு ஏகனாபுரம் பொதுமக்களை எவ்வித வழக்கும் பதியாமல் விடுவிக்க வேண்டுமெனவும் தங்களின் நில உரிமைக்காக போராடும் மக்களின் கோரிக்கைக்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக செவிசாய்க்க வேண்டுமெனவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன் அப்படின்னு அறிக்கை விட்டிருக்கிறாரு திரு சீமான் அவர்கள். இதே போல பூ உலக நண்பர்கள் அமைப்பிலிருந்து தோழர் திரு சுந்தரராஜன் அவர்களும் தமிழ்நாடு அரசு ஏகனாபுரம் மக்களுக்கு எதிராக போட்டிருக்கக்கூடிய இந்த வழக்குகளை எல்லாம் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லியும், இந்த புதிய விமான நிலையம் அமைப்பதையே உற்று முழுதுமாக நீங்கள் கைவிட வேண்டும், ஏனென்றால் இது இங்கு இருக்கக்கூடிய ஏழை பாட்டாளி வர்க்க விவசாய பெருங்குடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறது, நிலத்தை அழிக்கிறது, நீர்நிலையை அழிக்கிறது, ஏரிகளை அழிக்கிறது. இதெல்லாம் நீங்கள் எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் மீண்டும் உருவாக்கவே முடியாது, அதனால் இந்த இடத்த தேர்வு பண்ணாதீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் மே 17 இயக்கத்தினுடைய திரு திருமுருகன் காந்தி அவரும் இதை போன்ற மக்களின் மீதான அடக்குமுறையை முற்றுமுழுதாக நீங்கள் தடுக்கணும், இது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, அந்த பரந்தூர் மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு இந்த திட்டத்தை அரசு கைவிட வேண்டும்னு பேசியிருக்கிறாரு. மேலும் தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் எம்எல்ஏ அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த பரந்தூர் மக்களுக்காக நாங்கள் கடைசி வரை நிற்போம், இந்த பகுதியில் புதிய விமான நிலையம் நிச்சயமாக வரவே கூடாது, இதற்காக இந்த மக்களோடு நின்று நாங்கள் போராட தயார் அப்படின்னு பேசியிருக்கிறாரு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன். இப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிகளும் அதனுடைய தலைவர்களும் குறிப்பாக திமுகவோட கூட்டணியில் இருந்தாலுமே கூட, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகளுமே கூட இந்த பரந்தூர் மாநிலத்தை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழலில் திமுக அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் இவ்வளவு வீரியத்தோட இந்த விவகாரத்தில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அங்கே போராடக்கூடிய மக்கள் மீது வழக்கு போடுறது அப்படிங்கிறது அவங்கள பயமுறுத்ததுக்கான ஒரு செயல். நீ திரும்பி போராட வரமாட்டல்ல, உம்மால் கேஸு போட்டல்ல அப்படின்னு பயமுறுத்தும் செயல். ஏன் இது போன்ற விஷயங்களை கை எடுக்கிறாங்க? இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, 800 கோரமண்டல் ஆலையை மீண்டும் திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு வீடு வீடாக போய் காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கோரமண்டல் ஆலைக்காரங்க. அதை அம்பலப்படுத்தி ஷபீர் அகமது அவருடைய காணொலியில் போட்டிருந்தார். அதன் பிறகு இப்போ நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியலை.
அப்படியாக சொல்லப்பட்ட விஷயத்துக்கு அங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பி கிட்ட கேட்டா அதை பற்றின அறிதலே இல்லை எங்களுக்கு, அதை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊர் எம்எல்ஏ எம்பிக்கள். இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்பட்டுமே ஆனால் ஏற்கனவே அந்த மக்கள் இங்கேருந்து அகதிகளாக நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முயற்சி பண்ணாங்க. அப்படி முன்னெடுக்க முயற்சி பண்ணும்போது கெடுவாய்ப்பாக அவர்கள் போகிறதுக்கு முந்தின நாளே வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இடமும் எங்கே போயிட்டோம் தெரியுமா? மீடியா ஃபிரங்கத்தில் நம்ம போனோம், கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டோம். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 68. அன்றைக்கி ஒட்டுமொத்த மீடியாவும் அங்கே தான் இருந்துச்சு. அவ்வளவு கோரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதுனால இதை அப்படியே மறந்துடும், அப்படியே விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கு அந்த பகுதி மக்கள் மீண்டும் களத்துக்கு வந்து போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு அரசு சொல்லக்கூடிய பதில் என்ன? என்ன பதிலை சொல்லப்போகிறது அரசு? விமான நிலையத்தை அமைத்தே தீருமா? மக்கள் தற்கொலைக்கு முயல்வதை வேடிக்கை பார்க்குமா? உங்கள் கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு தலையங்கம் செய்தியில் மற்றொரு தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.